நம்ம பார்க்க போறது 27 நட்சத்திரக்காரர்களுக்கான சூட்சமங்கள், கர்மவினை செய்ய தரி செய்யக்கூடிய பலாபலன்களும் மற்றும் எதிர்கால நிகழ்காலம் அப்படிங்கிற மற்ற விஷயத்தையும் நம்ம வந்து இந்த லைவ்ல கொடுக்க போறோம். 27 நட்சத்திரக்காரர்கள் இதுவரையும் தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் உங்களுக்கு இதுல பொக்கிச்சமா கிடைக்க போகுது, சரிங்களா? முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அஸ்வின் நட்சத்திரம். இப்போ அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் 100,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பலாபலன்கள் ஒரே மாதிரி வர்றது கிடையாது. அவங்க வாழ்க்கையில ஒரே மாதிரியான விஷயங்களை அவங்க அனுபவிக்கிறது கிடையாது. ஒருத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசதியாகவும் ஒருத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசதி கம்மியாகவும் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வழிபடக்கூடிய கோயில் வழிபாடுகள், மந்திரங்கள், மற்ற விஷயங்கள் அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/1 மாறுபடுது. இதன் காரணத்தால் அவங்க வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ஒரு நோட்டு பெண் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். முதல்ல வந்து அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து விநாயகர் வழிபாடு, அப்புறம் வந்து சிவ வழிபாடுன்னு பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ சிவ வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிவ வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரே மாதிரி சிவ வழிபாட்டில் வந்து பல ரூபங்களில் வந்து சிவ வழிபாடுகள் உண்டு. அப்போ பல ரூபங்களில் வந்து சிவ வழிபாடு இருக்கும்போது முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிவ வழிபாடு அப்படிங்கிறது எந்த சிவனை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த சிவன் வழிபாடு பண்ணி அவங்க ஜெயிக்கலாங்கிற விஷயங்கள்லாம் நிறைய சூட்சமங்கள் உண்டு, சரிங்களா? எப்பயுமே வந்து சிவனை நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா இப்பவே கோமாதாவோட இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கும். சிவன் வந்து கோமாதாவோட இருக்கக்கூடிய ஒரு படமானது, அது வந்து அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வகையில ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். இது மற்ற சிவ உருவங்களை விட இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால முதல் விஷயமா நீங்க எழுதிக்க வேண்டியது சிவன் வழிபாடுல கோமாதாவுடன் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத ஒரு குறிப்பை மட்டும் எழுதிக்கோங்க. இது நீங்க ப்ரொஃபைல் பிக்சராகவோ வச்சுக்கலாம், மொபைல்ல வால்பேப்பரா பயன்படுத்திக்கலாம், இல்ல வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த போட்டோவா வாங்கி ஃப்ரேம் கட்டி பண்ணி நீங்க வீட்டுல வச்சு பயன்படுத்தலாம், சரியா? முதல் விஷயமானது இந்த விஷயத்த நீங்க பயன்படுத்திக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கோயில் வழிபாடுகள் அப்படிங்கிறது உண்டு. இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு கோயில் வழிபாடு பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து நன்மை செய்தான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லிய விஷயங்கள் இருக்குது. இந்த கோயிலுடைய மண்ணை மிதிக்கும் போது அவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்கும். சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க. சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுக்கு. அதே போல் உங்களுக்கான கோயில் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பவ சௌதீஸ்வரர் கோயில், சரிங்களா? திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ பவ சௌதீஸ்வரர் கோயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய இன்னொரு தெய்வம் வந்து கூத்தனூர் சரஸ்வதி கோயில் போயிட்டு வந்தால் சிறப்பு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து அஸ்வினி குமாரர்கள் சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்க போறீங்கன்னா அஸ்வினி குமாரர்களை வழிபாடு பண்ணிக்கிட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மன் கோயில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தில் ஏற்படுத்தும், சரிங்களா? எப்பயுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கூத்தனூர் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வரணும். அந்த காலடி மண் அங்கே படும் போது உங்களுக்கு இந்த ஜென்மாவில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நட்சத்திரங்கள் வந்து ஏன் ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் பார்த்தீங்கன்னா வான்மண்டலத்தில் ஒரு நட்சத்திரம் உதயமாயிருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்போ 20,000 கோடி மக்கள் பிறந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு நட்சத்திரம் ஒன்று உதயமாயிருக்கும். அந்த நட்சத்திரத்தை யார் சரியாக இயக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த நட்சத்திரமானது வேண்டியதை கொடுத்துட்டே இருக்கும், சரியா? அப்போது உங்களுக்கான நட்சத்திரத்துக்கான வழிபாடு முறைகளும் தன்மைகளும் உங்களை பரிகார முறைகளும் எது அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வழியாக இருக்கும். நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு சம்மந்த இல்லாத விஷயங்களை பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்கள், விரயங்கள், பலவித விஷயங்கள் நம்ம நடந்து நம்ம வந்து தோல்வியடையும். அப்போது நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன தேவை, என்ன பண்ண நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சரிங்களா? இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிக அற்புதமான விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். 1/1 நீங்கள் வந்து குறிப்பிடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழத்தை தானம் கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். முந்திரி பழம் இருக்கு இல்லையா, முந்திரியை கூட நீங்கள் முந்திரி பகோடா வாங்கி கூட கொடுக்கலாம் சில பேருக்கு.
இல்லை முந்திரியை வறுத்து முந்திரி கிடைக்கும், அதை கூட யாருக்காவது தானம் கொடுக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் போது அபூர்வ விதமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எப்பவும் மாசத்துல ஒரு தடவையாவது, நீங்க வந்து இந்த முந்திரி பழத்தை தானம் பண்ணுங்க. தானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த முந்திரி பழம் அவ்வளோ விஷயத்த செய்யுது. ஏன் அவ்வளோ விசேஷங்களில் வந்து நம்ம முந்திரி பழத்தை பயன்படுத்துறாங்க? காரணம் இல்லாமல் இல்லை. அதனால் அஸ்வினி நட்சத்திரத்துக்காக முந்திரி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயத்த கொடுத்துட்டு இருக்கு. சரியா, அதே போல அடுத்தடுத்த விஷயங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய கொடுக்க போகிறோம். நம்ம முதன்மையான விஷயம் என்னன்னா, ஒரு கோயில் கட்டும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த யந்திர பிரதிஷ்டை ஒன்று பண்ணுவாங்க. யந்திர பிரதிஷ்டை எதுக்கு பண்ணுறாங்கன்னா, தினமும் வந்து மந்திரங்களை ஓதி 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 அந்த யந்திர பிரதிஷ்டையில் அந்த மந்திரமானது போயிட்டு செட்டில் ஆகிடும். ஒவ்வொரு மந்திரமும் போய் அங்கே மந்திரமானது உரியேறி அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய அளவில் சக்தியை உருவாக்கும். அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து எந்த மாதிரி மந்திரத்தை பயன்படுத்தினா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நட்சத்திர மந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒரு நாளைக்கு டைம் இருக்கிறவங்க 108 முறை சொல்லிட்டு வரலாம், இல்லை டைம் இல்லாதவங்க 27 முறையாவது சொல்லணும். இப்படி சொல்லும் போது அபார வளர்ச்சிங்கிறத கண் கூட பார்க்க முடியும். அப்போ அந்த நட்சத்திர மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் எழுதுறேன், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க. ஓம் ஓம் அஸ்வினி. சரியா, ஓம் அஸ்வினி குமாரயம். ஓம் அஸ்வினி குமாராபியாம் நமக. ஓம் அஸ்வினி குமாராபியாம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்க வேண்டியிருக்கு, என்னென்ன விஷயம் நடக்க வேண்டியிருக்கு, அவங்க எதெல்லாம் தடைப்பட்டு கிடக்கோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்க வரும். சரிங்களா, இந்த நட்சத்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இதுக்கான வழிமுறையை நீங்கள் தினமும் சொல்லும் போது, ஏன்னா நீங்கள் பல மந்திரங்களை சொல்கிறீங்க, பல எந்திர வழிபாடுகளை பண்ணுறீங்க, அது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது தெரியல. ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கான மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சரியா, அதே போல் உங்களுடைய கர்ம வினை சரி செய்யறதுக்கு என்ன வழி? நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அப்போ கர்ம வினையை சரி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்மாவை சரி செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சிலைகள் இருக்கும். அந்த சிலைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிர்வலைகள் வெளியே இருந்துகிட்டு இருக்கும். அதே போல் கருவலைகள் இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய அதிர்வலைகள் மூலமாக இந்த உலகத்துக்கு நிறைய பிரபஞ்சத்துக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதே போல் அந்த கோயிலில் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னென்னா அந்த கோயிலுடைய விருட்சம், அந்த கோயிலுடைய விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடவுளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கடவுளை வழிபாடு பண்ணுறோமோ, அதே போல் அந்த விருட்சத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த விருட்சத்தை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா அந்த விருட்சமானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். அப்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கான வழிபட வேண்டிய கர்மவினை தீர்வதற்கு என்ன மாதிரி வழிபாடு செஞ்சுக்கிட்டா நல்லது, என்ன மரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. விருட்சம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எட்டி அப்படிங்கிற விருட்சம், இந்த விருட்சத்தை அவங்க கெட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா கர்ம வினையை சரி செய்யக்கூடிய, இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கர்ம வினை நடந்திருக்கும் சரியா, அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த எட்டி மர விருட்சம். இந்த எட்டி மர விருட்சம் எந்த கோயிலில் இருக்குதோ அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது, அதை பராமரிக்கிறது அப்படிங்கிறத பண்ணும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு கர்ம வினை தீரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா, கர்ம வினை தீர்வதற்கு இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் இந்த எட்டி மரம் வீட்டில் வளர்க்கணுமான்னு கேட்டால் அவளை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பல நர்சரிலையும் சரி, பல 27 நட்சத்திர விருட்சங்களும் சரி வளர்த்துட்டு இருக்காங்க. அங்கே போய் கூட நீங்கள் வந்து பராமரிப்பு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். சரியா, அப்படி பண்ணும்போது உங்களுடைய கர்ம வினைங்கிறது படிப்படியாக குறையிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும். சரிங்களா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் ஒன்று. அதே போல் உங்களுக்கு நிகழ்காலத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து நீங்கள் மொபைலில் ப்ரொஃபைல் பிக்சராகவோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸாகவோ வச்சுக்கலாம், இல்லை ப்ரொஃபைல் பிக்சராக கூட பயன்படுத்தலாம். என்னென்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து நிகழ்காலத்தில் எப்பயுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க ஆண் குதிரை படத்தை வச்சு பார்க்குறது சிறப்பு. ஆண் குதிரையினுடைய படத்தை வச்சு நீங்கள் பார்த்துட்டு வரும்போது
அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும், வளர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறது உண்மை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அஸ்வினி நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா குதிரையோட ஃபோட்டோ வரும். ஏன் குதிரையோட ஃபோட்டோ வருதுன்னா அவங்க நினைச்சு சரி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குதிரை கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குதிரையை பயன்படுத்தும் போது நிகழ்காலத்தில் அந்த குதிரையினுடைய பயன்பாடு, அது குதிரை எப்பயுமே பார்த்தீங்கன்னா சக்தி நிறைந்ததாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அதனுடைய ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது அவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் ஹார்ஸ் பவர் உண்டு. அந்த ஹார்ஸ் பவரை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் குதிரையினுடைய படத்தை வச்சுக்கிறது, குதிரையினுடைய படத்தை பார்க்கறது, வாய்ப்பு இருக்கிறவங்க குதிரையை நேரடியாக பார்க்க முடிஞ்சா கூட பார்த்துட்டு வாங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானியங்களை கொடுக்க முடிஞ்சா கூட நல்லது. உங்கள் கையால் ஏதாவது அது உணவு தானியம் கொள்ளு வாங்கி கொடுக்கறது, ஏதாவது உணவு தானியங்கள் இந்த புல் கட்டி இந்த மாதிரி வச்சு எங்களை உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சா ரொம்ப சிறப்பான விஷயம். சரியா, அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரமானது சிறப்பான முறையில் வேலை செய்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். சரிங்களா, அதே போல் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும், சிறப்பான ஒரு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா நீங்க ராஜாளி, ராஜாளி அப்படிங்கிற இந்த பறவையினுடைய படத்தை பார்க்கறது. இப்போ எல்லாமே வந்து டிஸ்கவரியில் மற்ற சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாளினுடைய படங்களும் சரி அதனுடைய வீடியோக்களும் கிடைக்குது. நீங்கள் அந்தனுடைய படங்களை பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது எதிர்காலத்தை வந்து உங்களுக்கு சிறப்பு மிக்கதான் அனுபவிக்க கொடுக்கும். எதிர்காலத்தில் நான் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ராஜாளினுடைய படத்தை பார்த்துட்டு வர்றது, அந்த வீடியோக்களை பார்க்கறது, இல்லை அது ஒரு எங்கேயாவது இருக்குது நம்மளுக்கு தெரியுதுன்னா கூட அதை பார்த்துட்டு வர்றது சிறப்பாக விஷயமா இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்க்குற இடத்துல வச்சுக்கிறது மொபைலில் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா மொபைல் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ரெகுலராக அந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது நிரந்தரமாக கிடைக்க வரும். அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் சிறப்பான முறையில் இதை பயன்படுத்தலாம். எப்பயுமே அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பயுமே வந்து சரஸ்வதி அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கோங்க, இல்லை சரஸ்வதியின் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தான். இப்போ சரஸ்வதியை வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதை செய்யும் போது இவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜென்மத்தில் என்னத்துக்கு செய்யறதுக்காக வந்திருக்காங்களோ அது ஈடேறுவதற்கான வழிவகையை செஞ்சு கொடுத்துரும். சிறப்பான முறையில் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் எப்பயுமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அற்புதமான சின்னங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடியது அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து வீட்டில் வந்து விறகடுப்பு பயன்படுத்துறது கிடையாது, கேஸ் அடுப்பு தான் பயன்படுத்துகிறோம். அப்போ கேஸ் அடுப்பை பயன்படுத்தும் போது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரராக இருக்கீங்களா வீட்டில் வந்து நீங்கள் போய் முதல்ல போய் அந்த கேஸ் அடுப்பை வந்து நீங்கள் ஏற்றுற இது பண்ணுங்க, அது அக்னியை நீங்கள் வந்து உருவாக்குங்க. இங்கே அக்னியை அங்கே அடுப்பை ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் இங்கே கிடைக்க வந்துடும். சரியா, ஒரு டைம் எடுத்துனா போதும், நானே சமையல் செய்யணுமாலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் ஒன் டைம் அந்த அடுப்பை ஏற்றி அது ஒரு சின்ன ஒரு வழிபாடு படி நீங்கள் ஏற்றிட்டு வந்தாலே அந்த அக்னியினுடைய கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும், அக்னி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அடுப்பை போய் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கோங்க வீட்டில். சரியா, அப்போது அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான முறையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதேமாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே கோயிலுக்கு போனீங்கன்னா செவ்வரளி பூவை வந்து கோயிலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கோ இல்லை சிவனுக்கோ வழிபாடு பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து சாமி சன்னதியில் கொடுங்க. இது வந்து அற்புதமான விஷயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திட்டே இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியதான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஜீவசமாதி போகணும்னு நினச்சிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் போகர் இருக்கக்கூடிய பழனி மலைக்கு போய் அங்கே போய் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டில் தான் இருக்குது. அப்போது செவ்வாயினுடைய ஆட்சி வீடு அது மேஷங்கிறது. அந்த வீட்டில் பழனியினுடைய தன்மை உண்டு, பழனி மலையினுடைய முருகனுடைய தன்மை உண்டு. அந்த இடத்துல போகிற போய் வழிபாடு பண்ணிக்கிறது அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் என்ன நிலையில் இருந்தாலும் ஒரு உயர்வை வந்து அடையிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போது அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் கொடுத்த குறிப்புகள் எல்லாமே வந்து அற்புதமான விஷயங்கள் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்குது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த தகவல் கொடுக்குறேன். இப்போ கொடுத்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அதேமாதிரி எப்பயுமே நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணிக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணிக்கோங்க. இப்போ திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனும் போகலாம், பழனி முருகனுக்கும் போயிட்டு வரலாம். அப்போ போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அங்கே நடக்கிறது நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா, இப்போ நான் கொடுத்த குறிப்புகள் எல்லாமே இது வந்து தெரிஞ்சதாகவும் இருக்கணும் தெரியாதாகவும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் முறையாக பண்ணும்போது மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நட்சத்திரத்துக்கு இப்போ